சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தமிழக எம்பி எம்எல்ஏகளுக்கு எதிரான சிறப்பு நீதிமன்றத்தில் 242 கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. நாட்டிலேயே அதிகபட்சமான உபி எம்பி எம்எல்ஏகளுக்கு மீது 1744 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும், அதனை விட பீகாரில் 483, மகாராஷ்டிராவில் 424, ஒடிசாவில் 423, கேரளாவில் 334, மாப்பியில் 321, கர்நாடகாவில் 241 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. ஜான்சன் பவுடர் பயன்படுத்தியதால் அரிய புற்றுநோய்க்கு ஆளாகி உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு 375 கோடி இழப்பீடு வழங்க சிகாகோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவை மீண்டும் இணைக்கும் முயற்சியில் சசிகலா அவர்கள் முயற்சி செய்து வருகிறார். எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்கள் மீண்டும் ஒன்றிணைக்கும் முயற்சியில் சசிகலா தற்பொழுது அதிக முயற்சி செய்து வருவதாகவும், தேர்தல் வரை அமைதியாக இருந்த சசிகலா தற்பொழுது உழைக்கும் மக்களை ஒன்று சேருங்கள் என்ற எம்ஜிஆரின் மேற்கோளை குறிப்பிட்டு தொண்டர்களுக்கு அழைப்புகளையும் விடுத்துள்ளார்.